நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, லலிதாஸ் கிச்சனில் ரஷ்யன் சாலட் பண்ண போகிறோம். ரஷ்யன் சாலட் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ண உருளைக்கிழங்கை பாயில் பண்ணிக்கிடலாம். கேஸ் ஸ்டவ் புதுசு வாங்கியிருக்கேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மீன்ஸ் ஒரு 3-4 நிமிஷம் உருளைக்கிழங்கை கட் பண்ண உருளைக்கிழங்கை பாயில் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஸ்டவ்வில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மட்டர் பட்டாணி வச்சுருக்கேன். பட்டாணியை இந்த ஸ்டவ்வில் போட்டுக்கிடலாம். நான் இப்போ ஸ்டவ் போட்டிருக்கேன், வாங்கியிருக்கேன் புதுசு. அதை வந்து உங்களுக்கு ரிவ்யூவும் போட்டிருக்கிறேன், வீடியோவில் ரிவ்யூ போட்டிருக்கிறேன், வீடியோ எடுத்திருக்கேன், அதை பாருங்கள். அதுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் அதை. இதில் கேரட், இதுகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட் பொசிஷனில் வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா சாலட் நல்லா இருக்காது. அதே போல் பச்சையாக இருந்துடாத பிடிக்கும், பார்த்துக்கோங்க. அதுலேயே நம்ம பீன்ஸையும் போட்டுடலாம். இப்போது அதுங்களையும் நமக்கு கேரட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேரட் எடுத்துருவோம். உருளைக்கிழங்கும் வெந்துட்டு, அதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே உருளைக்கிழங்கு, மட்டர், பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆப்பிள், அன்னாசி பழம், அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, இது க்ரீமு, மயோனீஸ் இது எல்லாமே எடுத்துருக்கோம். உப்பு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து செஞ்சுவோம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து க்ரீம் போட்டாச்சு. க்ரீம் வந்து ஃபஸ்ட் க்ரீம் எடுத்ததுனால லிக்விடாக இருக்குது. இந்த க்ரீம்லையே மயோனீஸ், ஹோம்மேட் மயோனீஸ் நான் செஞ்சது தான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ பட்டாணி போட்டுக்கிடுவோம், பைனாப்பிள் போட்டுக்கிடுவோம், ஆப்பிள் போட்டுக்கிடுவோம், வெள்ளரி பிஞ்ச், இதை ஒரு தடவை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு வேளை இந்த க்ரீம்கள் காணலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் பார்த்தீங்களா, அதுக்காண்டி தான் பார்க்கேன். க்ரீம் எனஃபாக தான் இருக்குது. இப்போ கேரட் போட்டுக்கிடுவோம், உருளைக்கிழங்கும் போட்டுக்கிடலாம். பீன்ஸ் அது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், இடம் பிடிக்கா என்னன்னு தெரில. உப்பு தேவையான அளவு தூவிக்கோங்க. ஏன்னா நம்ம எதுலேயுமே உப்பு போடலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இதே ப்ரிப்பரேஷனில். செமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் சாப்பிடுவாங்க. எல்லா பொருளும் இதில் சேர்ந்துருக்கு. இது நம்ம சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு, பரோட்டாவுக்கு, நானுக்கு, அப்புறம் வந்து சிக்கன் டீக்கா அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே இதை சேர்த்து சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.